பழனியில் இருந்து வேப்பன் வலசு நோக்கி சென்ற அரசு பேருந்தின் முன்பக்க டயர் கலன்றோடியதால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. தற்போது நாம் அதனை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். ஓட்டுநர் சாதரித்தால் பெரும் விபத்து தவிர்க்கப்பட்டுள்ளது. இருப்பினும் 30 பயணிகள் இதில் காயமின்றி தப்பியுள்ளனர். தற்போது நாம் அதனை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். பழனியிலிருந்து வேப்பன் வலசு நோக்கி சென்ற அரசு பேருந்தின் முன்பக்க டயர் கலன்றோடியதால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. 30 பயணிகள் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பியுள்ளனர். ஓட்டுநர் சாதுரியமாக செயல்பட்டதால் இந்த விபத்து தவிர்க்கப்பட்டுள்ளது. மேலும் கூடுதல் விவரம் செய்த கார்த்திகேயன் வழங்க கேட்கலாம். கார்த்திகேயன், அரசு சார்பாக அரசு பேருந்துகள் அனைத்தையும் சரியான முறையில் பழுதுபார்க்க வேண்டும், சீரமைக்க வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டதனால் தற்போது இந்த சம்பவம் நடைபெற்றுள்ளது. இது குறித்தான கூடுதல் விவரங்கள் என்ன? ராம்குமார், திண்டுக்கல் மாவட்டம் பழனி பேருந்து நிலையத்திலிருந்து இன்று காலை வேப்பன் வலசிலிருந்து செல்லும் நகர பேருந்து 16 எண் கொண்ட பேருந்து TN57N1286 30க்கும் மேற்பட்ட பயணிகளை ஏற்றிக்கொண்டு வேப்பன் வலசு அருகே சென்று கொண்டிருந்தது. பேருந்தின் முன் இடது புறம் சக்கரம் வந்து கலண்டு சென்று வீடுகளின் அருகே உள்ள பெரிய சாக்கடை கால்வாயில் விழுந்தது. இதனால் வந்து பேருந்து சென்று கொண்டிருந்த போதே சக்கரம் கலண்டு விழுந்தது. நிலை தடுமாறியதில் பயணிகள் கூச்சலிட்டு அலறினர். ஓட்டுநர் சாமர்த்தியால் வந்து பேருந்து வந்து நிறுத்தியதால் வந்து பயணிகளின் உயிர் வந்து தப்பித்தனர். பழனி அருகே வந்து பயணிகளுடன் சென்று கொண்டிருந்த அரசு பேருந்து முன் சக்கரம் கலந்து விழுந்ததில் விபத்துக்குள்ளான சம்பவம் வந்து பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகத்தின் சார்பில் கடந்த சில நாட்களுக்கு முன்பு நீதிமன்ற உத்தரவின்படி அனைத்து பேருந்துகளும் ஆய்வு செய்யப்பட்டு பேருந்துகள் இயக்கப்பட்டு வருவது வந்து குறிப்பிடத்தக்கது. ராம்குமார், கார்த்திகேயன் தகவலுக்கு நன்றி.